பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓபன் பண்ணா மார்னிங் டான்ஸோட ஆரம்பிக்குது. வனிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை மிஸ் பண்றாங்க, சோ ரொம்ப உருக்கமா வந்து பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சாக்ஷியும் கவினும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சாக்ஷி கவினை வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. எனக்கு யாராவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், அவங்க கொடுக்க காம்ப்ளிமெண்ட் ஒன்னு நோட்டட் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருப்பேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, நானும் அப்படிதான், எனக்கு வந்து சில குவாலிட்டிஸ் இருக்கு, பொண்ணு எப்படி வரணும் சொல்லிட்டு, அதுல நீ வந்து ஒரு 4 குவாலிட்டிஸ் இருக்கு உனக்கு, அது புரியாம நீ பேசிட்டு இருக்க தத்தி அப்படின்றாரு. உடனே சாக்ஷி வந்து வெக்கத்தால் அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க. இங்க பாரு, இன்னைக்கு கண்டிப்பா நான் வந்து பிந்தி வைக்க போறேன் முகன் கையால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நீ வச்சுதான் பாரு உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து மிரட்டுறாரு. கட் பண்ணா லாஸ்லியாவும் சாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. அது குட்டி செஷன் மாதிரி ஃபன்னா இருந்தது. ஏய் கையை தொடாதமா அப்படின்றாரு, உடனே கையை போய் தொடுறாங்க. காலை தொடாதமா அப்படின்றாரு, காலை போய் தொடுறாங்க. சோ அல்டிமேட் ஃபன்னா இருந்தது. என்னடா அமைதியா போகுதே, பிரச்சனை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து மதுமிதா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஓட்ஸ் எல்லாம் செட் ஆகாது, ஆக்சுவலா எனக்கு பிடிக்கல, எனக்கு பழைய சொல் ஏதாவது எடுத்து வச்சிங்கன்னா நான் காலைல சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரேஷ்மா வந்து ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அங்கிட்ட அபி வந்து பாத்தீங்கன்னா ஓ சூப்பர் இட்ஸ் ஓட்ஸ் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு இருக்காங்க. இல்லங்க எனக்கு அந்த ஃபுட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க, ரொம்ப தன்மையா வந்து எடுத்து உரைக்கிறாங்க. அங்கே வந்து நிறுத்தாம மோகன் வைத்தியா கிட்டயும் போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் நீங்க ரேஷ்மா கிட்ட பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கு பழைய சோறு வந்து காலைல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்றாரு மோகன் வைத்தியா. ஸ்ட்ரைட்டா போய் ரேஷ்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா ரேஷ்மா வந்து என்ன அது, அதெல்லாம் என்னால முடியாது, எல்லாத்துக்கும் என்ன சமைக்கிறோம் அதுதான் அவங்களும் சாப்பிடணும், அது என்ன தனியா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏமா பழைய சோறு கொஞ்சம் எடுத்து வைக்கிறது உனக்கு என்னமா குறைஞ்சு போயிட போகுது அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சேன். சோ கவினை வெறுப்பேத்துறதுக்காக சொன்னதை செய்தால் சாக்ஷி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகன் வந்து பிந்தி வச்சு விடுறாரு சாக்ஷிக்கு. அதை பார்த்துட்டு கவின் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அந்த டென்ஷனை வந்து வெளிக்காட்டிக்காம சாக்ஷி கிட்ட ஏய் சூப்பரா இருக்கு பொட்டு அப்படின்னு சொல்றாரு. அடியே பொட்டியா வச்சுட்ட இருடி ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் வந்து நமக்கு கேட்டது வெளியே. இருந்தாலும் ரொம்ப கூலா அடிபடாத மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்டு இருந்தாரு நம்ம கவின். கட் பண்ணா மதுமிதா வந்து சேரன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நியாயத்தை வந்து சொல்றாங்க, ரொம்ப அருமையா இருந்தது, கண்டிப்பா நியாயமான விஷயம் தான். என்ன அப்படின்னா ஓட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல சார், நான் ரேஷ்மா பண்ணது நல்லாலன்னு சொல்லவே இல்லை, ஆனா ஏன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, வா ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட நிலைமையை வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஓட்ஸ் சாப்பிட்டா நான் வந்து உள்ளே ஆயிடுவேன், அதனாலதான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன், அதுவும் இல்லாம எனக்கு பிடிக்கல. என்ன சேரன் சார் கரெக்டா அப்படின்றாங்க. உடனே சேரன் வந்து பாத்தீங்கன்னா தலையை ஆட்டிக்கிறாரு, கூட வந்து லாஸ்லியா வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொண்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இதை பத்தி எந்த கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கதைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. கட் பண்ணா ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க, சாப்பாடு ராமன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முகன் ஃபாத்திமா பாபு அப்புறம் ரேஷ்மா வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. முகன் வந்து பயங்கரமா சாப்பிடுறாரு, சோ அவங்களுக்கு இதெல்லாம் லக்ஸரி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். கட் பண்ணா சாண்டிக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க, அதுல வந்து 7 பேர் நாமினேட் பண்ணிருக்காங்கல்ல, அதுல ஒருத்தவங்க இன்னைக்கே வெளியே போன அந்த மாதிரி வந்து போய் சொல்லு, பட் இட்ஸ் அ பிராங்க் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, மீராவை வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. சாண்டி உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே போயிட்டு சாண்டி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து படிச்சு காட்டுறாரு. இன்னைக்கே யாராவது அந்த 7 பேர்ல ஒருத்தவங்க ஹவுஸ்மேட் நாமினேட் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. உடனே இன்னைக்கா அப்படிலாம் எதுவும் இருக்காது, 100% இது வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சலசலப்பு சத்தமா வந்து கேக்குது. இருந்தாலும் சாண்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதை படிச்சுட்டு பயங்கரமா வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாரு. உடனே எல்லாரும் நம்பிடுறாங்க. சாண்டி வந்து சரி சும்மா இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. இந்த மாதிரி பைத்தியக்கார வேலை இங்க பண்றானுங்க பாரு, பிக் பாஸே கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு வெளியே போறாரு. வனிதாவும் ரேஷ்மாவும் அப்படியே கன்சோல் பண்ணிட்டு வெளியே கூட்டு போறாங்க. அப்பதான் வெளியே வந்து போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. மதுமிதா தவிர எல்லாருமே வந்து அங்க பிரசென்ட் ஆயிருக்காங்க, சோ எல்லாருக்கிட்டையும் அந்த இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சோ நாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து மதுமிதா முத இனிஷியலா சொல்லிட்டு அடுத்து வந்து மீராவை சொல்றாங்க. ஒரு சண்டை ஒன்று நடந்துச்சுல, அதுல மீராவை டார்கெட் பண்ணி தான் வந்தாங்க, ஆனா மாட்டினது மதுமிதா. அந்த மாதிரி இந்த நாமினேஷன்ல மதுமிதாவை வந்து டார்கெட் பண்ணிட்டு போறாங்க, ஆனா மாட்டினது வந்து பாத்தீங்கன்னா மீராவா இருக்கு. சோ எல்லாருமே பயங்கரமா உருக்குறாங்க. குறிப்பா ஃபாத்திமா பாபுவோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி உன்னை வந்து நான் ஒரு பொண்ணா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதாங்க. மீராவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாங்க. தர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவரு சிரிச்சிடுறாரு, அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. மிச்சம் எல்லாருமே இயல்பா வந்து நடிச்சாங்க, தர்ஷனால நடிக்க முடியல. பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அப்படியே டக்குன்னு மாத்திட்டாரு அந்த ரியாக்ஷனை, அது நல்லா இருந்தது. மீரா வந்து பாத்தீங்கன்னா கெத்தா நிக்கிறாங்க, அந்த மாதிரி நாமினேட் பண்ணா பண்ணுங்கடா நான் சிரிச்சுட்டு தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க கெத்தா. சரி மீராக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 2-3 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்றாங்க பேரை மட்டும். மதுமிதா வந்து கவின் மேல இருக்க வெறுப்பை வந்து காமிக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன ஒரு பொண்ணா மதிக்காம வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து எங்கிட்ட பேசினது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து அவனை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொன்னது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா மிச்சம் எல்லாத்துக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு, மச்சான் மாமான் இருந்தாரு. ஆனா மதுமிதா அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்காங்க, அவர் வந்து ஒரு வாரத்தோட பேசாதது நிஜமாவே வருத்தம் அளிக்குது. என்னதான் மதுமிதா மேல குற்றம் இருந்தாலும் அவர் கேட்காம இருந்தது வந்து
பாத்தீங்கன்னா நிஜமாவே தப்பான விஷயம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அடுத்து பிக் பாஸ் வந்து அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி மீரா யூ கேன் கோ அவுட், நீங்க வந்து வெளியேறதுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கிட்டையும் பை சொல்லிருங்க அப்படின்றாரு. உடனே சாண்டி கிட்ட வந்து முத வந்து கட்டி பிடிக்கிறாங்க மீரா. வடிவேல் ஒரு படத்துல இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் கேப்பான் தெரியுமா, ஒருத்தன் கட்டி பிடிச்சிட்டு என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மாத்து வர ரியாக்ஷன்ல, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீராவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பாத்துட்டே இருக்காரு ஐயோ அப்படின்ட்டு, அந்த ரியாக்ஷன் வந்து செமையா இருந்தது. அதே மாதிரி மீரா வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளைனா கட்டி பிடிக்கிறதும் பொண்ணுங்கனா கையை குலுக்கிறதும் வேற லெவல் ட்ரெண்ட்ல வந்திருக்காங்க. கடைசியா சாண்டி வந்து ஓபன் பண்ணிடுறாரு, இந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ பிராங்க் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே போட்டு பயங்கரமா ஓட்டுறாங்க மீராவை. மீரா வந்து அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க. சோ ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மீராவுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுச்சு. அடுத்து வனிதா வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமாவு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஏன் அவளை ஏஞ்சல் காடஸ் அப்படிலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அது என்னுடைய ஒப்பீனியன், அவங்க உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, இப்போ உனக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு, ஸோ அதனால அதெல்லாம் வந்து நீ வந்து பேசாத அந்த மாதிரி வந்து பேசிடுறாங்க ஸ்ட்ராங்காகவே. சரிப்பா அப்புறம் உங்க இஷ்டம் சொல்லிட்டு வனிதா வந்து வாய முடிடுறாங்க. கரெக்ட் தானேங்க, எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன் தானே. ஸோ ஃபாத்திமாவு இந்த டைம்ல சொன்னது வந்து கரெக்டான விஷயம் தான். அடுத்து மதுமிதா வந்து மீரா கன்வின்ஸ் பண்றாங்க, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ரேஷ்மா வந்து பாத்தீங்கன்னா வனிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மதுமிதா மீராவை கொஞ்சம் கூட கன்வின்ஸே பண்ணல, எப்படி அவ சேஞ்ச் ஆனா மீரா மீரான்ட்டு, இப்ப பாருங்க அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி விடுறாங்க. உடனே கவின் சொல்றாரு, ஆமா அவ என்ன பெருசா பண்ணிட போறா, ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை வந்து புலம்பிட்டு இருப்பா வெளியே, வேற என்ன அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு. எப்பா அது பிராங்க்னு தெரிஞ்ச போறோம், அப்புறம் எதுக்குப்பா கன்வின்ஸ், எல்லாருமே வந்து ஒரு தட்டு தட்டுதாங்க, அவங்களும் வந்து தட்டிட்டு போனாங்க, அதுக்காக காலில் உளுந்து அப்படியே வந்து பயங்கரமா மீரா ஏமாளுது அப்படின்லாம் கேட்க முடியும், என்னங்கடா நீங்க கட் பண்ணா எல்லா மதுமிதா பத்தி மீரா பத்தி புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேஷ்மாவுக்கு கிச்சன்ல ஆளே இல்லடே, எங்கடா அதுக்குள்ளயும் போனீங்க, சாப்பாடு மட்டும் கரெக்டா வந்துட்டீங்களா, சாப்பாடு செய்யறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா சவுண்ட் விடுறானுங்க. உடனே நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. கட் பண்ணா மீராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூளை சலவை நடக்குது, இந்த மாதிரி மதுமிதா வந்து உங்ககிட்ட வந்து பேச கூட இல்ல ஆறுதலா, எப்படியோ தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்தா, ஆனா வந்து அவ இப்படி எல்லாம் பேசவே இல்லை அப்படின்றாங்க. உடனே மீரா அவங்க மூக்கு உடைக்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அவளோட இஷ்டம் என்கிட்ட எப்படி பேசுறோம் அதுக்கேத்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ண போறேன், அதுக்கு எதுக்கு நீங்க இப்போ ஓவரா ரியாக்ட் பண்றீங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அது செமையா இருந்தது. கட் பண்ணா அபிராமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் போல, டக்குன்னு வந்து எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க, அவங்கள அவங்களே நினைச்சுக்கிறாங்க, என்ன டார்கெட் பண்றாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன் வந்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஷெரின் சாக்ஷி எல்லாருமே. கட் பண்ணா அபியும் மீராவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சந்திச்சிட்டோம், இந்த உலகத்துக்கு எப்படி அறிமுகமானோம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆமா இத்து போன உங்க கதையை எவன்டா கேட்டான் அப்படின்னு தான் எனக்கு வந்து டேக் பண்ண தோணுது. ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம மீரா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல புகழ்ல வந்து பயங்கரமா பேசுவாங்கல்ல, நான் தான் உன்னை இன்ட்ரோ பண்ணேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே அபி வந்து இட்ஸ் ஓவர், ஓகே நான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன், நீ ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற சொல்லாத, ஓகே ஓகே நான் சொல்ல மாட்டேன், பட் அது நீ விருப்பப்படலன்னா நான் சொல்லல அப்படிங்கிறாங்க. ஏமா நீ பண்ணவே இல்லை ஹெல்ப், அப்புறம் என்ன விருப்பப்படுற, விருப்பப்படல அப்படின்னு இருக்க, அந்த மாதிரி வந்து பேசிடுறாங்க. கரெக்டா வனியாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு என்ன நீ பேசுற, மீராவெல்லாம் அப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அபியை டார்கெட் பண்ணி பேசுறாங்க. மீரா எப்பயுமே வந்து சொல்லவே இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படியே பேசிட்டு இருக்க, அந்த மாதிரி வந்து திருப்பி அபியை போட்டு தாக்க, அபி வந்து ஸ்ட்ரைட்டா வெளியே போயிட்டு என்ன திருப்பி டார்கெட் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கதற ஆரம்பிக்கிறாங்க. நவ் எவ்ரிதிங் இஸ் ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பீச்சு வச்சுட்டு இருக்காங்க இங்கிலீஷ்ல. கட் பண்ணா வனிதா ஷெரின் சாக்ஷியோட கான்வர்சேஷன். சாக்ஷி வந்து அழுகுறாங்க, நான் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கேன், அவள் அடுத்த வாரம் நாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்கா, என்னை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வனிதா வந்து ஆமா ஆமா ஷீ இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அபி வந்து ரொம்ப நம்ம கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கா, சோ அவ இப்ப என்ன சொன்னாலும் அவ ஹைப்ராக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அபி உள்ள வராங்க. என்ன என்ன பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு, அம்மா உன்ன பத்தி நாங்க பேசவே இல்லம்மா, இந்த வாரம் சாக்ஷி நாமினேட் ஆயிருக்க தெரியுமா, அவளை முதல் நம்ம காப்பாத்து சேவ் பண்ணணும், அதை விட்டு நீ வந்து சும்மா போய் என்னத்தையோ கத்திட்டு இருக்க, ட்ரஸ்ட் வச்சா கம்ப்ளீட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அபி வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உடனே அபி வந்து சாக்ஷி கிட்ட வராங்க, வந்துட்டு ஐ எம் வெரி சாரி, எனக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல நான் வந்து அப்படி பேசிட்டேன், நான் உனக்காக தான் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறாங்க. அதே மாதிரி மீரா வந்து பாத்தீங்கன்னா வனிதா கிட்ட சாரி கேட்கறாங்க, இந்த மாதிரி சாரி நான் உங்களை இனிஷியலா வந்து கொஞ்சம் ரூடா பேசிட்டேன், எனக்கு மனசுல ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே பேபி நீ அப்படியே கோப்படாத அப்படின்றாங்க. கோப்படுறத பத்தி யாரெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு பாருங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. கட் பண்ணா சாண்டியோட பர்த்டே, எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாண்டி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய குழந்தையோட குரல் வந்து கேக்குது, வாய்ஸ் ரெக்கார்டிங்ல வந்து போட்டு விடுறாங்க. சோ ரொம்ப வந்து கண் கலங்கியே போயிடுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வேற காட்டிடுறாங்க, கண்ணான கண்ணே சாங் வேற போட்டுறாங்க. சோ சாண்டி வந்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. லாஸ்லியா மதுமிதா சரவணன் எல்லாம் அப்படியே குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. பாத்துட்டு இருக்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா கண்ணான கண்ணே சாங்கோட அந்த பொண்ணோட ரியாக்ஷன், சாண்டியோட பொண்ணோட ரியாக்ஷன் பார்க்கும் போது அப்படியே அவ்வளவு கனெக்டா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்ல. சாண்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவர் குழந்தை போட்டோ போட்ட தலாகணி அப்படியே தடையை கொடுத்துட்டே இருக்காரு. அதோட ஃப்ரீஸ் பண்ணி இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. இப்ப கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, அபியோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாலேயே பிடிச்சு நிறுத்த முடியல, திடீர்னு அவங்க கேரக்டர் வந்து ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கு, டக்குன்னு
அண்ணினா இருக்காங்க, திடீர்னு ரெமோ ஆயிடுறாங்க, திடீர்னு அம்பி ஆயிடுறாங்க, அவங்க கேரக்டர் வந்து அவங்களாலே வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த சாக்ஷி இருக்காங்க பாருங்களேன், ஒன்னா நம்பர் ஜித்து ஜிலாடி எப்படி யார்கிட்ட பேசணும், எப்படி அதை அவங்களை கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க. முத முத இவங்கள தான் வெளியேற்றணும் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து, பயங்கர விஷமா வந்து திகழ்றாங்க சாக்ஷி. அதே மாதிரி வனிதா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே சண்டையா மாத்தி போர்க்களத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. அதனால வனிதா கிட்ட யாருமே மேட்டர் ஓபன் பண்றதுக்கு பயப்படுறாங்க. கண்டிப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை, சரி முடிச்சிடலாம் அனுப்பலாம், அதை எப்படி முடிக்கலாம், வா 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 ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து பயங்கரமா பண்ணி விட்டுறாங்க. சோ அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா முத இந்த வீட்டை விட்டு வெளியே போறது வனிதா தான் இருக்கணும், பட் டிஆர்பிக்காக அவங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குட் பை.